நம்ம எல்லாருக்குமே ஏபிஜே அப்துல் கலாம் சாரை ரொம்பவே பிடிக்கும். இங்க ஒருத்தர் அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்கிற விதம், அவருடைய பிறந்த ஊரான ராமேஸ்வரத்தையே தன்னுடைய ஹோட்டலுக்கு பேரா வச்சு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா போற ஹோட்டல்ல ஒன்னா இருக்கிற இந்த ராமேஸ்வரம் கேஃபே தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த ஹோட்டல்ல சேல் பண்ற ஃபுட் ஐட்டம் எல்லாமே ப்ராப்பர் தமிழ்நாடு ஸ்டைல இருக்குங்க. அதுலயும் குறிப்பா சாம்பார் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும், தித்திப்பே இல்லாம தரமா இருக்கும். நான் இந்த ஹோட்டல் என்னென்ன வாங்கி சாப்பிட்டேன் கேட்டீங்கன்னா, ப்ராப்பர் தமிழ்நாட்டு ஸ்டைல் வெண்பொங்கல், கீ பொடி இட்லி, கீ பொடி தோசை, காஞ்சிபுரம் இட்லி, மினி இட்லின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். இது எல்லாமே சாப்பிட்றதுக்கு சூப்பர் டெலிஷியஸா இருந்தது. இந்த ஹோட்டலோட டைமிங் காலையில 6:30 மணில இருந்து நைட் 1 மணி வரைக்கும் ஓபன்ல இருக்குங்க. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, காலையில 6:30 மணிக்கு போனாலும் சரி நைட் 1 மணிக்கு போனாலும் சரி கூட்டம் மட்டும் குறையவே குறையாதுங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இவங்க தர அந்த ஃபுட்டோட குவாலிட்டி அப்புறம் டேஸ்ட் தான். நான் இந்த ஹோட்டல்ல ட்ரை பண்ண எல்லா ஃபுட் வெரைட்டியுமே சூப்பர் குவாலிட்டியோட நல்ல டேஸ்டா சக்கத்தா இருந்தது. நீங்க பெங்களூர்ல இருக்கீங்க, ஒரு நல்ல தரமான ஹை குவாலிட்டி வெஜிடேரியன் ஃபுட் அதுவும் டிஃபன் ஐட்டம்லாம் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ராமேஸ்வரம் கஃபே ட்ரை பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா, பெங்களூர்ல இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஜிடேரியன் ஹோட்டல்ல இந்த ராமேஸ்வரம் கஃபே ஒன்னு, நீங்களும் இங்க வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், பை பை.